Action! Action! பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துல வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்திய லெவல ட்ரெண்டிங்ல நம்பர் 3க்கு வந்துச்சு. பரபரப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைவிக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா, அப்புறம் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பயங்கரமா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ஏகப்பட்ட ஷேர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து சைட்ல வந்து ஒரு சாங்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த வடகரி படத்தில் கூட பண்ணியிருக்காங்க. பட் அவங்க வந்து மெயின் லீடாக பண்ணுறது இதுதான் முதல் படம். இதுதான் முதல் படம். அதுவும் இல்லாமல் இது பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமா ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கு. போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு அவங்க கையில் வந்து பெருசு பெருசாக கத்தி வச்சிருக்காங்க, ரெண்டு கத்தி. ஆனால் படத்தோட பேர் என்ன? ஓ மை கோஸ்ட். கோஸ்ட்னா பேய் கதை. ஆனால் இது வெறும் சாதாரண பேய் கதையில் ஏதோ சம்திங் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் கலந்துருக்குது. ஆ ஆமாம் ஆமாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரில் இருக்க மாதிரி இருக்கு. என்ன காஸ்டியூம் தான், என்ன காஸ்டியூம் காஸ்டியூம் வந்து ஜுவல்ஸ் பிளஸ் இல்ல ஒரு முழுக்க முழுக்க ஜுவல்ஸ்லயே ஆன ஒரு இல்ல உள்ள கிளாத் இருக்கு. சீனி இருக்கு இருக்கு இருக்கு. ஓகே, அது ஓகே, அது ரொம்ப டீடைலிங்கா போக வேண்டாம் சரிங்களா. அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னணியில ஒரு பாலடைஞ்ச கோட்டை இருக்குது, ஒரு போர்க்களம் எல்லாம் இருக்குது. ஆமா, ரைட் சைட்ல அந்த நெருப்பு எல்லாம் எரியுது, அதனால மழையும் பெய்யுது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பிளஸ் இதை வந்து இப்போ மூவி க்ரூ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா காமெடி ஹாரர்னு சொல்லிக்கிறதுனால இப்போ லேட்டஸ்டான காலகட்டத்தில் ஒரு காமெடி கலந்த படமாகவும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதில் வந்து நம்ம சதீஷ் இருக்காரு. சதீஷ், ஆமாம், அவர் சதீஷ், ரமேஷ் திலக்கு, அப்புறம் தர்ஷா குப்தா, இவங்க ஜிபி முத்து, யோகிபாபு, யோகிபாபு, பெரிய காமெடி டீமே இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க படம். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோன்னே படத்தை எப்போ பார்ப்பாங்கிற அளவுக்கு. அதே தான் எப்போ ரிலீஸ் இதுலயே சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை பத்தி இந்த தகவல் வரல வரல. ஒருவேளை ஃபிளாஷ்பேக் ஹிஸ்டாரிக்கலா இருக்குமோ தெரியல, மேபி இருக்கலாம். இல்லாட்டி ரெண்டு காலகட்டமும் கலந்து 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 வருமா? ஏன்னா நம்ம யோகி பாபு அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல்ல யோசிக்க முடியாது இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? இருக்கலாம் இல்லையா? அப்படியா? எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த நீங்க பேசிக்கிறீங்க பாத்தீங்களா, என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலா இருக்குமா அல்லது இப்பத்துக்கு நடக்கிற கதையா இருக்குமா, ஃபிளாஷ்பேக்ல வர கதையா இருக்கும்னு யோசிக்கிறீங்களே, இதேதான் சமூக வலைதளங்கள் முழுக்க ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. என்ன கதையா இருக்கு, என்ன கதையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு பேச வைக்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. கண்டிப்பா சன்னி லியோன் மொதல் தமிழ் படத்துல ஒரு லீட் ரோல் பண்றாங்க, ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லா படத்துக்கும் என்ன விட்டு போயிட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஓகே, ஆனா இந்த படத்துக்கு என்ன விட்டு போனீங்கன்னா மன்னிக்க மாட்டேன். போக மாட்டேன், நீங்க விட்டுட்டு போற கூடவும் மாட்டீங்க. அப்படியே படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்து உங்க கைகால புடிச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் எனக்கு முன்னால் தேட்டரில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேட்டர்லேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே, அடுத்த லுக் எப்போ வருதுன்னு வெயிட். ஓகே, இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு மோஷன் போஸ்டரும் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. நினைக்கிறோம்.